வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் நான் உங்கள் பொது மூர்த்தி அச்சய இலக்கண பத்தி ஜோதிட ஆராய்ச்சியாளர் இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் யோகங்கள் அவயோகங்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் பன்னிரெண்டு ராசிக்கு எல்லா ராசியும் நல்லாயிருக்கும் அப்போ யாருமே கஷ்டப்பட மாட்டாங்களான்னா ஆறு ராசி நல்லா இருந்தால் ஆறு ராசி நல்லா இருக்காது இதுதான் உண்மை நம்ம ஜாதகத்தை சாதகமாக சொல்லணும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்களே ஏற்றுக்க மாட்டாங்கல்ல உண்மை எங்க கண்ணீராசிக்கு நீங்கள் நடக்காதுங்க இன்றைக்கி எதிர்பார்த்த யோகம் கிடையாதுங்க அப்படிதான் விஷயம் அப்போ கண்ணீராசிக்கு இன்றைக்கி நல்ல அமோகமான வரவேற்பு காலையில் எழுந்திரிச்ச உடனே பொடையனு காலில் தட்டிக்கும் சா ஜாதகிறது சாதகமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் மேம்போக்கம் என்ன பண்ணது ஐயா விபத்து நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க பைக்கில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ சொல்ல வேண்டிய முறைகளில் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்னாதானுங்க சந்தோஷம் எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இந்து நாள் வரைக்கும் நம்ம நினச்சி பாருங்கள் நம்ம நம்ம தினப்பலன் ராசி பலன் பார்க்குறோம் டெய்லி பார்க்குறோம் ஆனால் அந்த பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் அந்த ராசியில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி சுகூட்சமான சந்தோஷமான யோகமான நாள் அப்படின்னா அன்றைக்கி தான் கடன்கார பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும் அப்போ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் எதிர்பார்த்த யோகத்தை எப்படி கொடுக்கும் இன்றைக்கி ராசிக்கு இது செய்யுமா செய்யாதா அப்படின்னா இன்றைய தசாநாதன் அவனுடைய நட்சத்திரம் யார் அப்போ இன்றைக்கி தசை நடக்குன்னா பூரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது இன்றைக்கி வந்து தசை நடக்குன்னா பூர நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பூர நட்சத்திரத்துக்கு சந்திரன் எப்படி இருக்குது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து அச்சைய ராசிக்கு கோச்சார பலன்களை எடுக்க வேண்டும் ஜென்ம ராசி என்பது பிறப்பு நான் வந்து என்ன பிறவி பயணம் அடைய போகிறேன் அப்படிங்கிறது ஜென்ம ராசி ஆனால் இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன் நான் எப்படி என்னுடைய மனம் எப்படி இருக்குது எண்ணங்கள் எப்படி இருக்குது என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது என்னுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது நான் எப்படி முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாமே தசாநாதம் நடத்தக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் அந்த அச்சைய ராசின்னு நம்ம சொல்கிறோம் அது தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதை பார்க்கணும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அதை வந்து கவனமாக பாருங்கள் இப்போ மாதிரி ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நட்சத்திரப்பாதம் நூற்றி எட்டு நட்சத்திர பாதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திர பாதம் வந்து பூரண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்போ பூரண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்தோடனே காதல் திருமணம் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா திருமணங்கிறதே சந்தோஷம் தாங்க அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதான் பாக்கியம் முக்கியம் ஆ நம்ம ஏதோ எதிர்பார்ப்புகளில் அந்த எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத வச்சு வாழ்க்கை நடக்குது ஒரு நூறுரூவா சந்தோஷமாக இருந்தால் அதுதான் நமக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதுவே நூறு கோடி இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும்னா இருக்காதுல்ல அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன பூர நட்சத்திரம் மனம் கற்பனை எண்ணோட்டங்கள் வளம் சந்தோஷம் மகிழ்ச்சி காதல் காதல் சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளிநூறு சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது கோவில் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்ட வரவுகள் சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்தப்பட்டது இப்படி நிறைய கேள்விகளுக்கு ஜாதகர் வருவார் இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் சுக்கரன் மட்டும் பலமாக இருந்துச்சுன்னா அதாவது என் அச்சய லக்கணம் வந்து சிம்ம லக்கணமாக போய் சுக்கரன் பலமாக இருந்துச்சுனாலும் எதிர்பார்த்த யோகத்தை கொடுத்துரும் எதிர்பாராத திடீர் சந்தோஷத்தை கொடுத்துரும் திருமணங்களை திடீர் திடீர்னு ம பண்ணி கொடுத்துரும் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து இந்த காலகட்டங்களில் பலமாக பயன்படுத்திக்கிட்டால் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை முறை உண்டு இந்த பூர்வ நட்சத்திரம் பாதம் கண்டிப்பாக ஒரு யோகமான நட்சத்திர பாதம் பலமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதுதாங்க உங்கள் வாழ்க்கை அதாவது நான் முடியாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல ஏங்க எனக்கு வேண்டாங்க எனக்கு முடியாதுங்க நான் சொல்கிறேன்னா என் கிரகம் சொல்லுதா என் கிரகம் தான் சொல்லுது அப்போ உங்களுடைய அமைப்புகளில் வந்து இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் இந்த ஜாதம் கெட்ட ஜாதம் அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஏங்க இன்றைக்கி போங்க உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கி போங்க இந்த வேலை கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கி போங்க அப்ளிகேஷன் போடுங்க வேலை கண்டிப்பாக உண்டுங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன்னா கிரகம் சொல்லுதா கிரகம் தான் சொல்லுது கிரகம் சொல்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்குறது வாய்ப்பு கொடுக்குறது யார் மூலமாக என்ன கொடுக்கலாம் சின்ன பையன் ஒரு பையன் ஒரு இடத்துல நான் போயிட்டுருக்கேங்க பஸ்ஸில் நான் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு போகிறேன் அந்த பையன் கையை அமைக்கிறான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் போட்டோ இருக்குது அவன் கையை காமிக்கிறது அந்த முருகன் போட்டாவும் சம்மந்தம் இல்லை நான் அந்த முருகன் அந்த கையை காமிக்கிறதை அப்படி பார்க்குறேன் இந்த இந்த பையன் கையை அமைக்கிறானே பார்த்தா அங்கே ஏற்றாப்பில் ஒரு முருகன் போட்டா இருக்குது அப்போ நம்ம நினைச்ச விஷயம் முருகனோட முருகன் தான் நினைக்க வச்சிருக்காரு முருகன் தான் எனக்கு வழி கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் அதை தொட்டு தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த கிரகங்கள் அதாவது அதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நீங்கள் பலமாக சொன்னீங்கனாலே போதுங்க அந்த ஒன்பது நவுக்கரங்கள் பலமாக சொன்னாலே போதும் அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் நீங்கள் பலமாக பன்னிரெண்டு ராசிகளும் எனக்கு என்ன பன்னெண்டு ராசி கேட்டாங்களும் உங்களை சப்போர்ட் பண்ணணுங்க நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தப்போ தான் என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டியது இல்லையா என் தம்பி தம்பி என் அண்ணன் நல்லா இருக்க வேண்டியது இல்லையா என் மாமா நல்லா இருக்க வேண்டியில்லையே என் அம்மா நல்லா இருக்க வேண்டியில்லையே என்னை பூர்வ புண்ணியங்கள் நல்லா இருக்க இல்லையா எனக்கு குலதெய்வம் நல்லா இருக்க வேண்டியில்லையா எனக்கு குடும்பத்தில் உறவினர்கள் நல்லா இருக்க வேண்டியதில்லை மனைவி நல்லா இருக்க வேண்டியில்லை குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டியது இல்லையா என்னுடைய எதிரிகள் கூட நல்லா இருக்கணுங்க எதிரிகள் இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க எதிரிகள் கூட நல்லா இருக்கணுங்க அப்பா நல்லா இருக்க வேண்டியது இல்லையா என்னுடைய கொழில் தொழில் நண்பர்கள் நல்லா இருக்க வேண்டியது இல்லையா என்னுடைய மகிழ்ச்சியான நண்பர்கள் நல்லா இருக்க வேண்டியது இல்லையா தூக்கம் நல்லா இருக்க வேண்டிய பன்னெண்டு கட்டமும் சந்தோஷமாக இருந்தால் தாங்க ஒரு மனிதன் வாழ முடியும் ஆறு கட்டம் நல்லா இருந்தால் சந்தோஷம் பத்து கட்டம் சந்தோஷமாக இன்னும் சந்தோஷம் பன்னெண்டு கட்டமும் உங்களுக்கு மகிழ்ச்சியான அமைப்பு முறையில் இருந்துச்சுன்னா இன்னும் நூறு சதவீதம் ஒரு மனிதனுடைய திருப்தி நிம்மதிங்கிற ஒரு அடையே அந்த நிலையை அடைவார்கள் அது யார் அடைவா அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய விளக்கங்கள் உங்களோட பேச போகிறேன் கண்டிப்பாக வந்து பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் யோகத்தை கொடுக்கும் இன்றைக்கி வந்து பத்மங்கிரமம் வந்து சார் வந்து எனக்கு வந்து கும்பராசி இந்த விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜென் ஏழரை ஏழரை சனிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டில் விரயத்தை கொடுக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னாங்க அவங்களுடைய கேள்விகள் வந்து பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய இப்போ வந்து அவங்களுடைய தசாநாதன் புதன் தசை நடக்குது அவங்களுடைய நட்சத்திரம் வந்து அச்சே நட்சத்திரங்கிறது வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரம் எங்குது மீன ராசிக்கு சனி பகவான் பதினொன்றில் இருக்குது அதை விட்டு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தற்காலிகத்தில் இல்லை இந்த இரண்டரை வருடங்கள் முடிந்த பிறகு தான் விரயத்துக்கு வரும் அப்போ தான் எங்களுக்கு ஏழ்ற சனி பகவான் ஆரம்பிக்குது தயவு செய்து இப்போ நினைக்க வேண்டாம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ராசிக்கள் போடணும் அப்படின்னு இவங்க லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அஞ்சு மணி காலையில் பிறந்திருக்காங்க திருச்சியில் பிறந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட பேர் வந்து மாரியப்பன் பத்மா மாரியப்பன் கண்டிப்பாக வந்து அவருடைய லக்கணம் விருச்சிக லக்கணம் ஏஎல்பி லக்கணம் மேசு லக்கணம் மேசு லக்கணத்துக்கு பத்தில் சுக்கரன் இருக்குது ரெண்டு ஏழு கூடிய பத்தில் இருக்குது பத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலமாக இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிர்பார்த்த யோகத்தை ராசிகள் போடலாமா பத்தாம் அதிபதி பத பதினோராம் அதிபதியும் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படின்னா ஏஎல்பி லக்கணத்துக்கு நாலில் கடகத்தில் இருக்குது கண்டிப்பாக பதினோராம் வீட்டுக்கு அது எத்தனாம் வீடுன்னு ஆறாம் வீடு சனியின் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பதினோராம் வீடுங்கிறது அட்டமாதிபதி வீடு கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலம் லாபங்கிறது கம்மியாக இருக்குது அதை விட்டு ராசிக்கல்ங்கிறது வந்து இந்த ஜாதகத்துக்கு ஒருத்தளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்ட ஒருக்கள் கோமேதாக வயிறு ஒரியமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வைரம் சம்மந்தப்பட்ட நல்லா அதாவது கல் வாங்கிறது நம்ம கல் பரிந்துரை எல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து அவங்க வந்து இந்த ராசிக்கல் உண்மையிலே வந்து நூறு சதவீதம் தூய்மையாக இருக்கா உண்மையிலே அந்த ஸ்டோன் வந்து பாறைகள்லேருந்து வெட்டி எடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து பதிவு பண்ணணும் அவங்க அந்த வைரம் வந்து அணிவது மிக சந்தோஷமான யோகத்தை கொடுக்கும் நமக்கு அதாவது இந்த நேரத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னா லக்கணாதிபதி செவ்வாய் பலமாக இருக்குது இந்த ஜாதகத்துக்கு ஒம்பதுல இருக்குது அது அந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேதுன்னு பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்தில் லக்க மேஷ லக்கணத்தில் இருக்குது அதை இந்த ஜாதகருக்கு டைம் இப்போ காலகட்டத்தில் இருக்குது கோச்சார செவ்வாயையும் கேதுவும் பார்த்திங்கன்னா சஷ்டாஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் கேது கொஞ்சம் அட்டமத்தில் இருக்க வேண்டியதாட்டு உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு நிகழ் நிலையை அடைவீர்கள் இந்த சனி பகவானால் தற்சமயத்தில் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்